அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வாரம் நடந்த மிகவும் அற்புதமான, கண்டிப்பாக நம்ப முடியாத மூன்று தருணங்கள் அல்லது மூன்று விஷயங்களை தான் நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிடுறோம். போயிங் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிக்கிற நிறுவனம். காணொலியை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். அந்த நிறுவனம் வந்து இப்போ ஒரு சேட்டலைட் இல்லை ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் போன தடவை பேசியிருந்தோம். இப்போ அவங்க ஒரு ஃப்ளைட் கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. அதோடய பேர் வந்து அவங்க கேப்சூல் ஃப்ளைட் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு உண்மைகளுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் இதை பற்றின ஒரு GIF ஒரு வீடியோ பதிவு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. காலையில் ஒரு 4 மணி போல் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக அந்த பதிவுகள் சொல்கிறாங்க. இது உண்மையாக இல்லையான்னு தெரியல, ஆனால் பார்க்குறக்கே அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தடவை இந்த உலகத்தில் முயன்றுருக்கிறாங்க. ஆனால் 3 தடவையும் தோல்வியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 4வது தடவை. UAE நாட்டில் உபயோகப்படுத்துகிற டோடாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து iOS அப்புறம் கூகுள் பிளே இருந்து தூக்கிட்டாங்க. அதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்வேலன்ஸ் கேமரா அப்படிங்கிறாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்தினது அமெரிக்க நாடு. UAE நாட்டில் மற்ற எந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது. இது கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து July 27 வருது. வந்து சில காலங்கள்லேயே நல்ல ஒரு UAE நாடு முழுவதுமே நல்ல ஒரு ரீச்சை கொடுக்குது. இப்போது iOS அப்புறம் கூகுள் பேயில் இல்லாதங்காட்டி புதுசாக யாருமே அதில் சேர முடியாத சூழ்நிலையில் பழைய யூசர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா தான் செயல்பாட்டை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த அளவுக்கு குறுகிய நாட்களில் UAE நாட்டை முழுவதுமே அடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்ட வந்து அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். இப்போது இதை ஒரு வார்னிங்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. மிகவும் அற்புதமான விஷயம் ஸ்பேஸில் நடக்கக்கூடியது. இந்த பூமிக்கு மேலே ஒரு மேக்னெட்டிக் வேவ் எப்பவுமே இருக்குமா? இந்த மேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பரவிட்டே இருந்துச்சான். சில காலங்களுக்கு அப்புறம் அது 40 கிலோமீட்டராக குறைஞ்சிச்சான். இப்படி அது குறைஞ்சி போயிட்டுருக்கிறப்ப பூமியில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் வேவ் வந்து எப்படின்னா, இந்த கெனடிய நாட்டுக்கும் சைபீரிய ஆட்டுக்கும் மாற்றி போயிட்டுருக்கும். இதை வச்சு தான் நம்மளோட காலங்கள் கணிக்கப்படுது. இந்த காலங்கள் பார்த்திங்கன்னா, இங்கே இரவாக இருக்கிறப்ப இங்கே பகலாக இருக்கும், இங்கே பகலாக இருக்கிறப்ப இங்கே இரவாக இருக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் கணிக்கிறது முக்கியமான காரணம் வந்து இந்த பிரைம் மெரிடின் அப்படிங்கிற அந்த எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி போகக்கூடாது. அந்த எல்லைக்கோட முடிவு முடிகிறப்ப இன்னொரு பக்கம் அது ஆரம்பிக்கும். அப்படி தான் நம்மளுடைய காலங்கள் கணிக்கப்பட்டு வருது. ஆனால் இப்போ அந்த இதையை தாண்டி, அதாவது அந்த பிரைமையும் தாண்டி அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே ஒரே நேரம் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். பிப்ரவரி 2019 போன வருடத்தில் 19 பிப்ரவரியிலிருந்தே நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை இதை பற்றின விவரங்கள் வந்து ஆராய்ச்சிகள் வந்து வெளியிடப்பட்டு வருது. அப்படி தான் அவங்க இவ்வளோ வருஷமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2020 பிப்ரவரியில் கட்டாயமாக இதனை பற்றின எந்த தகவல்களும் எங்களால் வெளியிட முடியாது. ஏன்னா எதையும் எங்களோட ரேடார்ஸ் வந்து கணிக்க மாட்டேங்குது. அவ்வளோ வேகமாக அந்த மேக்னெட்டிக் வேவ் பரவிட்டுருக்கு அப்படின்னு முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாண்ட்ஜூ சி